உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபிணம் புறம் நூப் சேனல். சீன் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராகனோ ஒன் டாப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஈஸியான டக்குன்னு சொல்லிட்டு பேர் தான், எல்லாருமே ட்ராகனோட ஈஸியாக அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் கேம் வந்து ஒரு 100 வச்சுக்கலாம், 100 பேர் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கேன். எப்படியும் ஒரு லைக் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம்ப்பா, ஒரு 100 லைக். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் தான் பண்ணுதீங்க. அதாவது 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் யாராக இருந்தாலும் இது வந்து ட்ராகனோக்கு மட்டும் கிடையாது, உட்பேக்கரு, அடுத்து டஸ்டீலு, எஸ்கேஎஸு, M1-4, அடுத்து இன்னொரு கண்ணு இருக்குமாப்பா, என்ன கண்ணு, பேரஃபில்லு, அது எல்லாத்தையுமே அடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து ட்ராகனோக்கு வந்து ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அழுத்தி பிடிப்பீங்க ட்ராகனை வச்சு அழுத்தி பிடிக்கும்போது நிறையது ரீகாயில் ஆகும். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். என்ன அட்டாச்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு போனாலுமே அட்டாச்மெண்ட்லாம் சூப்பராக போட்டு ட்ராகனை வச்சு வெளுத்துவாங்களாம், ஒரு ஸ்குவாடே சொல்லி முடிக்கலாம். ஃபஸ்ட் வந்து சைலன்சர் போட்டிங்கன்னா எங்கேருந்து அடிக்கிங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்து வந்து டபுள் மேகசின் எதுக்குன்னா டக்கு டக்குன்னு ரீலோட் ஆயிரும், அதாவது ரீலோட் வந்து ரொம்ப லேட் ஆகாது, டக்குன்னு ரீலோட் ஆயிரும். அடுத்து வந்து பைப் ஆயிடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கூட அடிக்கும். அடுத்து ஸ்டாக் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் ரீகாயில் ஆகிறத தடுக்கும், எல்லாமே ரீகாயில் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான். இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா மட்டும் போதும், ட்ராகனோட சூப்பராகவே விளையாடலாம். இந்த ட்ரைனிங் மேட்ச் மட்டும் இல்லை, எல்லா மேட்சையும் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வித் வால், அதாவது ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து ஒரு 3 பொம்மை வச்சுருப்பாங்க நேராக, அந்த ஷோத்துக்கு நேராக ஒரு 3 பொம்மை இருக்கும், அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேருந்து மேலே தூக்கி பாருங்கள், ஒவ்வொரு இதுக்காக மாற்றி இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் பண்ணாலே போதும், இல்லை ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே போதும், ட்ராகனோ கிங்காக மாறிடலாம் நீங்கள். ஏன்னா இது வந்து அதை நீங்கள் எளிமையாக நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணாலே போதும். அந்த கீழே வச்சு மேலே தூங்க, ஓகேங்களா, கீழே வச்சு சைடில் தூக்கி பாருங்கள், லெஃப்ட் சைடில் தூக்கி பாருங்கள், ரைட் சைடில் தூக்கி பாருங்கள், எல்லா பக்கமும் தூக்கி பாருங்கள், நேராக கூட தூக்கி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், ஒரு 2-3 நாளைக்கு பண்ணாலே நீங்கள் ட்ராகனோவில் வேறு லெவலில் அடிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்குவாடை கூட ட்ராகனோவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஏன்னா அதிகமாக ட்ராகனோ வந்து ஈஸியாக கிடச்சிடாது, ட்ராப்பில் தான் கிடைக்கும். அதுக்கு அவ்வளோ மவுஸு, அவ்வளோ பவுஸ் எல்லாமே வச்சுக்கலாம். மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃப்ரம் கிரவுண்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமி உங்களுக்கு முன்னாடி வராமல் பயப்படாதீங்க. கீழேருந்து நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கேன். பார்த்தீங்கன்னா ரெட் ஆட்டு அந்த கிராஸ்போ பாருங்கள், கிராஸ் ஹேரா, அது என்ன சோப்பு கலரில் மாறவே இல்லை, கரெக்டாக கீழேருந்து நீங்கள் வந்து அவன் மேலே வச்சு தூக்குனீங்கன்னா அப்பப்போ ஹெட்டு கூடாது, கீழேருந்து தூக்குங்க. சும்மா வேறு லெவலில் போய் ஹெட்டிலே கரெக்டாக மாட்டோம், வேறு லெவலில் மாட்டோம், கீழேருந்து எனிமி மேலே அந்த சோப்பு கலரில் அது காமிக்கவே கூடாது, கீழேருந்து தூக்குனீங்கன்னா அழகாக போய் மேலே போய் விழுவும் பாருங்கள். நான் விளாண்ட மேட்ச் எல்லாத்தையுமே அவனுக்கு காமிக்கேன், இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். கீழேருந்து தூக்குங்க எனிமிக்கு, தரையிலேருந்து தூக்குனாதான் அடியே வசமாக விழும். நீங்கள் கீழேருந்து தூக்கும்போது அந்த அது வந்து அது என்னது வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பாடி, இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், எனிமியோட செஸ்ட்டுக்கு மேலே வச்சு தூக்கணும், செஸ்ட்டுக்கு மேலே வச்சு ஒரே இழுப்பு தான். இதுக்கு வந்து ரொம்ப ட்ராக் பண்ணணும், அதுக்கு வந்து ரொம்ப ட்ராக் பண்ண வேண்டாம், லைட்டாக கூட ட்ராக் பண்ணலாம், இதுக்கு ரொம்ப ட்ராக் பண்ணணும். ஏன்னா எனிமியோட செஸ்ட்டு லாக் ஆயிரும், நீங்கள் ட்ராக் பண்ணும்போது டக்குன்னு ஹெட்டு உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் எனிமி செஸ்ட்டில் வச்சு ரொம்ப ஸ்பீடாக மேலே தூக்கணும். நாலாவது அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ட்ராகு, அதாவது எனிமி எந்த சைடில் இருக்கான்னு பார்த்து விளையாடணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடில், எனக்கு ரைட் சைடில் இருக்கான், நான் ரைட் சைடில் தூக்கணும்னா ஹெட்டு பாருங்கள். அடுத்து இந்த தடவை ரைட் சைடில் இருக்கான், லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் தூக்கணும். மேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரே ஒரு சின்ன ட்ராக் தான் மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா. அதனால் கவர் வந்து மேலே அதிகமாக இருக்க பாருங்கள், அப்படின்னா உங்களால் முடியும். ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், நான் முன்னாடி சொன்ன சின்ன வீடியோ தான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அடுத்து லைக் போட்டு விட்ருங்க. பாய்.